வெஷ் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோல வந்து மாவாசிகிரி ரவுண்டாஸ் கிக் எப்படி கிக் பண்றது அப்படிங்கறத பத்தி நாம விளக்கமா பார்க்கலாம் வெஷ் கெடன் மாவாசிகிரி காலை ஃபர்ஸ்ட் வந்து இப்படி மேல தூக்கி போறோம் இந்த காலை வந்து இப்படி மேல தூக்கி கிக் நாம இந்த காலை இப்படி மேல தூக்குறோம் இந்த பாதம் வந்து ஃபுல்லா திரும்பிக்குது ஓகேங்களா நேரா இருக்குள்ள பாதம் நேரா இருக்கு கிக் பண்ணுங்க சைடு திரும்பி கிக் டவுன் இதேதான் வந்து ஹை ரவுண்டாஸ் கிக் பண்ணோம் காலை மேல தூக்குறோம் கிக்ஸ் டவுன் இந்த பேர் தான் வந்து பொசிஷன் நினைச்சீங்களா இந்த இடுப்பு வந்து ஃபுல்லா வந்து கிராஸ் சைடு இப்படி வரணும் அதுக்கு போல காலை திரும்பாம இப்படியே பண்ணா கிக்ஸ் வந்து ப்ராப்பரா அடிக்க முடியாது இப்ப நம்ம வந்து கெடன் மாவாசிகிரி கெடன் மாவாசிகிரி அப்படின்னா நாம வந்து காலை வந்து கிக்ஸ் இங்க இது பண்ணிருக்கோம் காலை நீ மென் தூக்கி கிக்ஸ் ஓகேங்களா இது கெடன் மாவாசிகிரி அதே காலை மேல தூக்கி சுடன் மாவாசிகிரி ஓகேங்களா இந்த காலை மேல தூக்கி கிக்ஸ் அடிச்சு டவுன் பண்றோம் இப்ப நம்ம ஹை ரவுண்டாஸ் கிக் அதாவது ஜோடன் மாவாசிகிரி கால் வந்து ஃபுல்லா வந்து தலைக்கு வந்து அடிச்சுட்டு வரணும் தலைக்கு அடிச்சுட்டு டவுன் பண்றோம் ஓகேங்களா மாவாசிகிரியில வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் மாவாசிகிரியில வந்து ஃபர்ஸ்ட் வந்து கெடன் மாவாசிகிரி செகண்ட் ஒன் வந்து சுடான் மாவாசிகிரி தேர்ட் ஒன் வந்து ஜோடன் மாவாசிகிரி ஓகேங்களா சுடான் சாரி கெடான் சுடான் ஜோடான் கெடன் மாவாசிகிரி பாருங்க இந்த கால் வந்து இப்படி அடிச்சோம்னா அந்த பவர் வந்து அதிகமா வராது அதே கால் இப்படி மேல போகிறோம் தூக்கி அடிச்சு இப்படி டவுன் பண்ணலாம் வச்சுங்களா கால் மேல தூக்கி அடிச்சு கீழே டவுன் பண்றோம் அப்போ வந்து அதுக்கு நல்ல பவர் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகி கிடைக்கும் அதே சுடான் மாவாசிகிரி தூக்கி கிக் பண்றோம் ஓகேங்களா இப்ப நம்ம ஜோட மாசுகள் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்படி இருக்கு ஜோட மாசு எடுத்துட்டோம்னா காலை இந்த தூக்கலாம் அடிக்க முடியல அதே காலை இப்படி மேல தூக்குறோம் தூக்கி பேஸ்ல பார்த்து அடிக்கலாம் ஓகேங்களா ஜோட மாசு இருந்து கால மேல தூக்கி உள்ள சென்டர் விட்டு பேஸ்ல அடிக்கலாம் இந்த மாதிரி வந்து பண்ணலாம்னு வச்சுக்கீங்களேன் ஆனா இந்த காலை இப்படி தூக்குறோம்னா இந்த கையில வந்து அவங்க தடுத்துறாங்க